கரம் உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், உங்கள் புகழ்ச்சியில சந்தோஷத்தை காணுமே. கொஞ்சம் சந்தோஷமா ஆர்ப்பரித்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, 2021 இந்த பொங்கல் நற்செய்தி பெருவிழாவிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் பேசுறது கேக்குதா? முடிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்க மட்டும் தூங்கல, இன்னைக்கு அற்புதரேசு டிவியில யூடியூப்ல தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி பெருவிழாவை இன்று கண்டுகொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2021 நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே இது நான் சம்பாதித்தது, இந்த 2021 நான் சம்பாதித்தேன், அல்லது இதை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? நான் தான் கஷ்டப்பட்டு 2021 நான் உண்டு பண்ணினேன், இந்த வருஷத்தை நான் தான் உண்டாக்கினேன், நான் தான் நாட்களை முடிவு செய்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆண்டை கடவுள் கொடுத்திருக்கிறார், மாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இந்த புதிய ஆண்டிலே நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார். இந்த வருஷம் நம்மளாம் உயிரோடு இருப்போன்னு நமக்கு தெரியுமா? தெரியுமா தெரியுமா? போன வருஷம் மார்ச் மாதம் என்ன நினச்சோம்? அச்சோ வந்துச்சுரா கொரோனா, வந்துச்சு, அது எங்கே வருமோ தெரியல, எப்படி வருமோ தெரியல, பயந்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் நம் ஆண்டவரில் தான். இந்த புதிய ஆண்டில் இந்த பொங்கல் பெருவிழா தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவிழா. இந்த பொங்கல் பெருவிழாவிலே, இந்த நற்செய்தி அருங்கொடை இந்த ஜப வழிபாட்டிலே நாம் ஆசீர்வாதத்தோடு தான் வீட்டுக்கு போகணும். நம்ம வந்து வெறுங்கையோட வீட்டுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாமா? போகக்கூடாது. எப்படி வீட்டுக்கு போகணும்? தூங்கி வழிஞ்சிக்கிட்டு அன்னு கொட்டாய் விட்டுட்டு போவீங்களா? எப்படி போவீங்க? போகும்போது எப்படி பண்ணுவீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், கை தட்டிட்டு போவீங்களா? இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அப்படியே ஹாபியில் நிரம்பி இருக்கிறேன் அப்படின்னு போகும்போது டான்ஸ் ஆடிட்டு போவீங்களா? டான்ஸ் ஆடிட்டு போனால் வெளியில் போலீஸ்காரர் பிடிச்சி உள்ளே வச்சுருவான், அங்கே கீழ்பாக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுருவான். வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? இஞ்சி தின்ன குரங்கு, ஏண்டா இந்த அருளாலயத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு போவீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டிற்கு செல்லுகிற போது எப்படி செல்ல போகிறீர்கள்? 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:17 இந்த வசனத்தோடு நாம் இந்த செய்தியை தொடங்கி, ஒரு அதிகமான வசனம் கிடையாது, 4 வசனம்தான், 4 செய்திதான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதை அப்படியே நீங்கள் மனதோடு உள்ளத்திலே பதித்து நீங்கள் செல்லுகிற போது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ந்திருக்க முடியும், நீங்கள் செய்கிற காரியத்தில் வெற்றி காண முடியும். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:17 இந்த இருங்க இருங்க எப்பா இவ்வளோ இருங்க, டிவியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பைபிள் எடுக்கட்டும், கொஞ்சம் வசனத்தெல்லாம் பார்க்கட்டும். நீங்கள்லாம் பேறு பெற்றவர்கள், நேரடியாக இந்த தியானத்தில் பங்கெடுப்பதற்கு பேறு பெற்றவர்கள். ஆனால் எத்தனையோ பேர் பைபிள் இல்லையம்மா, புது பொண்ணுலாம் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், பைபிளை காணோம், அடுத்த தியானத்துக்கு புருஷனோடு வருவான், பைபிள் இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு முறை கணவன் மனைவி டிவி பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள்லாம் டிவி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்களா? பார்த்துக்கிட்டே இருப்போம் ஃபாதர். இந்த அலெக்ஸ் ஃபாதர் எங்களை பிடிச்சிக்கணும், இங்கே உட்கார வச்சுட்டார். பொங்கல் புது புது படம் வந்திருக்குது, புது புது நிகழ்ச்சி நடக்குது, எங்களை கூட்டிகிட்டு வந்துங்க உட்கார வச்சு பழைய பழைய சாமியாராக கூப்பிட்டுருக்கிறார், அதுவும் வயசான சாமியாராக கூப்பிட்டுருக்கிறார். கொஞ்சம் வயசு பையனை கூப்பிட்டா கூட ஏதாவது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இன்னைக்கு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இந்த 2 பேரும் டிவி பார்த்துருக்கும் போது வீட்டுக்கார அம்மா வீட்டுக்காரரை பார்த்து சொல்கிறாங்க, என்னங்க டிவியை கொஞ்சம், டிவி சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இல்லைனா டிவியை நிப்பாட்டுங்க. என்னடி ஆச்சு நீ நான் சொல்கிற, அப்படி டிவியை போட்டால் ஆன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பியே, ஆனால் நீ டிவியை நிப்பாட்ட சொல்கிறியே, அல்லது டிவியை ஆஃப் பண்ண சொல்கிறியே, நம்ம புள்ள படிக்குதா, அது ஆன்லைனில் ரொம்ப படிச்சுட்டு இருக்குதா அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, அது என்னன்னு புரியல, அதனால் டிவியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அது என்னன்னு கேட்போம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில்
அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதை பற்றித்தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், உண்மையிலேயே ஆசீர்வாதமாய் இருக்கிறோமா, உண்மையிலேயே நாம் அபிஷேகத்தோடு வாழ்கிறோமா? அருமையான ஒரு முன்னுரையை நம்முடைய ஆன்மீக இயக்குனர் தந்தை அவர்கள் அலெக்ஸ், நாம் இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுத்தார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம யாரோட இணைந்திருக்கணும், யாரோட இணைந்திருக்கணும், கணவனோடா, மனைவியோடா, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதுங்க ஃபாதர். டிவியோடையா, வாட்ஸ்அப்போடையா, ஃபேஸ்புக்கோடையா, அல்லது செல்ஃபியோடையா, எங்க எதோ எதோட நம்ம இணைந்திருக்கணும், சத்தமா சொல்லுங்க, யாரோடு இணைந்திருக்கணும். அது முடியுமா, அது முடியுமா, அது நடக்குமா, நம்மளால முடியுமா? யாரால் இயேசுவோட இருக்க முடியும், யாரால இயேசுவோட இருக்க முடியும் சொல்லுங்க பாவம், யாரால இயேசுவோட இருக்க முடியும், யாரால இயேசுவோட இருக்க முடியும், யாரால இயேசுவோட இருக்க முடியும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நாங்களாம் எழுந்து போயிடுவோம் ஃபாதர். ஏற்கனவே பிரைட்டா அம்மா ரெண்டு முறை எழுந்து போயிட்டான். இனிமேல் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உட்காரவே மாட்டேன் ஃபாதர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு உட்காரவே முடியாது, ஏதாவது பரபரப்பா இருக்கணும். இன்னைக்கு கடவுளோடு நாம் இணைந்திருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது எப்படி நாம் கடவுளோடு இணைந்திருக்க முடியும்? உங்களெல்லாம் ஒரு மணி நேரம் இந்த 2 மணிக்கு நல்லா சாப்பிட்டு வந்திருப்பீங்க, இப்போ அப்படியே கொஞ்சம் சொக்கற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் உங்களை முழிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக நம்முடைய தமிழர்கள் கொண்டாடுகின்ற விழா போகி பொங்கல். அந்த போகி என்றால் என்ன? பழையன கழிதல், புதியன புகுதல். இன்னைக்கு நீங்கெல்லாம் போகி கொண்டாடுனீங்களா? கொண்டாடி இருக்க மாட்டோம். இன்னைக்கு போகி கொண்டாட போகிறோம். இன்னைக்கெல்லாம் நீங்கள் பழசெல்லாம் இங்கேயே கழிச்சிட்டு போயிடணும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது புதுசாக போகணும், புது மனிதர்களாக நீங்கள் வீட்டுக்கு போகணும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் புதுசாக வீட்டுக்கு போகிறவங்கலாம் வலதுகரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இல்லை ஃபாதர், நான் பழைய மனுஷனாக தான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்லை, நான் அதே பிடிவாதத்தோடு தான் இருப்பேன், நான் அதே ஆணவத்தோடு தான் இருப்பேன். நான் அருளாலயம் வந்த உடனே அம்மேன் தோஸ்திர ஆண்டவரே ப்ரைஸ் தி லார்ட் அப்படியே பக்தி பரவசமாயிடுவேன். அருளாலயத்தை விட்டு வெளியில் போனேன்னா அப்புறம் என்னது? அப்புறம் அப்புறம் பழைய குருடி கதவை தரடி, வெளியில் ஒன்று உட்காந்துருக்கும், என்னது? கள்ள பிசாசு. அது ஒரு பிசாசு ரெடியாக உட்காந்துருக்கும். போகும்போது வாடா மச்சான், வா, ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். பிரியமானகளே, எப்பொழுதும் இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவோடு இணைந்திருந்தால். இன்னைக்கு அலெக்ஸ் ஃபாதர் இந்த ஒரு தொடக்கத்தை கொடுத்ததால் நானும் என் செய்தியை இப்படியே சொல்லுகிறேன். இன்னைக்கு இதுதான் தேவை. பல வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, நிறைய புடவைங்க, இன்னைக்கு அழகு சாதனங்கள், மேக்கப் பாக்ஸ் இருக்கும், அல்லது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், வீடு ஃபுல்லாக ஜாமா இருக்கும். ஆனால் வீடு முழுவதும் ஆசீர்வாதம், அபிஷேகம், இதுதான் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு பொருட்களால் நம்மை நிரப்பிக் கொள்கிறோம், ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்துல நாம் நிரம்பி புதிய மனிதர்களாய் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:17 ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை காண வேண்டுமா? புதிய ஆண்டிலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா? புதிய ஆண்டிலே கொரோனா இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? இந்த புது வருஷத்துல உங்க வீட்டில் ஒரு துன்பமோ, ஒரு சாவோ, ஒரு அகால மரணமோ, ஒரு சாப கேடுகளோ, அல்லது குடும்ப பிரச்சனைகளோ, சிக்கல்களோ இல்லாமல் நீங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் கடவுள் இந்த அருளாலயத்திலே, இந்த பொங்கல் தியானத்திலே உங்களுக்கும் அற்புதர் இயேசு டிவி வழியாக, வலைவழி வழியாக காணுகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுதான். இன்னைக்கு பல கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த வசனத்தை வாழ்வது கிடையாது, இந்த வசனத்தை சீர்தூக்கி பார்ப்பதும் கிடையாது. ஆலயத்திற்கு வருகிறோம், தியானத்துக்கு போகிறோம், ஏதோ வாழ்கிறோம், ஆனால் உண்மையிலே அபிஷேகமா இருக்கிறோமா? வசனத்தை வாசிப்போம். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக
அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். கரம் உயர்த்தி சொல்லுவோம், வலது கரத்தை உயர்த்தி. எனவே நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற போது புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது டிரெஸ் போட்டாலும், புது புடவை கட்டினாலும், இன்னைக்கு ஃபேரன்ல ஒளி போட்டாலும், என்னத்தான் பவுடர் போட்டுக்கிட்டாலும், இன்னைக்கு நம்ம புதிதாக மாறிவிட முடியா. இன்னைக்கு நம்மளால புதுசாக மாறிட முடியா. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டை அடிச்சுக்கிறோம், எல்லாரும் மேக்கப் பண்ணுறோம். அது கொஞ்சம் நேரம்தான். இன்னைக்கு டை அடித்தா ஒரு மாதம், மேக்கப் பண்ணால் 3 மணி நேரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா எல்லாம் வழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் டங்கா மாதிரி ஊதாரி புட்டுக்கிட்டா நீனாரி, அதுதான் அழுக்கு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மேக்கப் போட்டுக்கிறோம், இன்னைக்கு வெளிவேடத்தனமாகத்தான் வாழ்கிறோம். நவித்தான் பவுலடியார் சொல்லுகிறார், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால். இந்த பாப்பா என்ன அருமையாக சிரிச்சிட்டு இருக்குப்பா. நான் வீட்டில் செய்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஃபாதர், நான் கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து நான் பாட்டிலே அவ்வளோ மேக்கப் பண்ணுவேன். இந்திரா காந்தி மாதிரி பாப் கட்டிங் வெட்டிக்கிட்டு நான் பாருங்கள், நான் வந்து அப்படியே பூசணிக்கா பொம்மை மாதிரி நான் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு டிவியில் ஒரு புது மாடல் வந்துச்சுன்னா உடனே நம்ம பிள்ளைங்க அந்த மாடல் அப்படியே மாறிடுவான். பிரியமானகுலே, நமக்கு ஒரு மாடல், நமக்கு ஒரு வழி, நமக்கு ஒரு புதிய படைப்பு உண்டு, அது இயேசுதான். இந்த அருளாலயத்தில் பொங்கல் தியானத்தில் நீங்கள் பங்கெடுக்க வந்திருக்கிறீர்கள். ஏதோ அலெக்ஸ் ஃபாதரை பார்க்க வரல, அடைக்கலம் ஃபாதரை பார்க்க வரல, செபாஸ்டின் ஃபாதரை பார்க்க வரல, இன்னைக்கு இயேசுவை காண வந்திருக்கிறோம். இயேசுவோடு இணைந்து நாம் புதிய படைப்பாய் மாற வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால். அட்லீஸ்ட் நாம தான் இணையிறது கிடையா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா சொல்லுங்க, நீ கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால். அங்க ஒரு அம்மா இருக்குது, அவங்க நீ சும்மா இரு, நீ நிப்பாட்டுங்கிற மாதிரியா இருக்குது. சந்தோஷமா சொல்லுங்க, நீ கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால். இப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்குலாம் கொரோனாலாம் இருக்காது, கொஞ்சம் மாஸ்க் கழட்டிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த மாஸ்க் போடுறதுனால பல்லே வளர்க்கறது கிடையா, அதனால தான் நிறைய பேர் மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறோம். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால். இப்ப சந்தோஷமா இருந்தா கொரோனாவே வராது, இந்த அருளாலயத்துக்குள்ள அது வரவே வராது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது உருமாறியும் வராது, அது உருப்பெற்றும் வராது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதாவது இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து புது படைப்பாக மாறி இயேசுவாக வாழ இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. 2021 நீ புதுப்படைப்பாய் மாற ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தா சொல்லணும், என்ன பார்த்து சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், என்ன பார்க்காதீங்கம்மா, பக்கத்தில் பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். படி சொல்லுங்க, 2021 உமக்கு ஆசீர்வாதமான ஆண்டு, உன்னை கொரோனா தொடாது, உருமாறின கொரோனாவும் தொடாது, நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய். இப்போ என்ன பாருங்களேன், இதைத்தான் ஃபாதர் ஜோசியக்காரங்கெல்லாம் போன வருஷம் சொன்னாங்க. ஒருத்தவ மட்டும் சொல்லலை, 10 கூடி வந்து உட்காந்துக்கிட்டு 2020 இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒருத்தனையும் காணோம், வந்தால் அவனை விளக்க மாற்ற எடுத்து என்ன பண்ணுவேன், ஓட ஓட விரட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு, இந்த 2021 இது நல்ல ஆண்டா அல்லது கெட்ட ஆண்டா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்கு நல்ல ஆண்டு, யாருக்கு கெட்ட ஆண்டு? பிரியமானகளே, ஒரு சின்ன செய்தியோடு, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற போது நாம் புதுப்படைப்பாய் மாறுகிறோம். தானியேல்
2021 பற்றி ஒரு சின்ன செய்தியை பற்றி நாம் அப்படியே சிந்தித்து விட்டு நாம் தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்துவோடு எப்படி இணைந்திருப்பது என்ற செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். அதுக்கு முன்னாடி இந்த 2021 எதை குறிக்கிறது? 21 அல்லது 21 21 அந்த எழுத்து என்ன சொல்லுது? இன்னைக்கு எங்க டாம் சரின்னு சொல்லுவான், 21 carat. நான் சொக்க தங்கம் சாமி, நான் வந்து சொக்க தங்கம். இன்னைக்கு 916 KDM வந்துச்சு, அதனால இன்னைக்கு 21 எதை சொல்லுகிறது, எதை குறிக்கிறது? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்னு எத்தனை பேருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க? யாராவது ஒரு வசனத்தை எடுத்து அனுப்பியிருப்போமா? அது 21 வாக்கு தத்தத்தை நாம் அனுப்பி வாழ்த்து சொல்லியிருப்போமா? அது 21 உனக்கு எப்படி அமையும்? ஏதாவது ஒரு காட்ஸ் ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பிறருக்கு நாம் தெரிவித்திருப்போமா? பிரியமானவர்களே, அருளாலயத்திற்கு வந்துவிட்டால் நாம் எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது. அருளாலயத்துக்கு தியானத்துக்கு வந்துட்டா நாம் எல்லாம் புதுப்படைப்பாய் மாறிவிடுவோம் என்று நினைத்து விட வேண்டாம். அதற்கு நமக்குள் தேவனுடைய அபிஷேகம் வேண்டும், பரிசுத்தாவினுடைய கொடை வேண்டும். ஆக நமக்குள் தேவன் கொடுக்கிற, கடவுள் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தானியேல் புத்தகம் 10:12-13 வசனத்திலே இந்த 21 குறித்து தானியேலுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். அப்ப 20 நீ கஷ்டப்படுவ, நீ துன்பப்படுவாய். இன்னைக்கு தானியேல் புத்தகத்துல நாம வாசிக்கிறோம், 21 3 தானியேல் அழுது கொண்டிருந்தார். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அலெக்ஸ் ஃபாதர் 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்கிறார், நான் 4 ஃபுல்லாக பேசுகிற ஆள், விடிய விடிய பேசுகிற ஆள், 1 மணி நேரத்தில் உங்கள் வாய்க்கு பூட்டு போட்டுட்டு தயவுசெய்து கீழே வந்துருங்கன்னு சொல்லிட்டார். அதனால் நான் வீட்டுக்கு போய், நீங்கள் படிங்க, இதை வீட்டுக்கு போயிட்டு தானியேல் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தானியேல் ஜப வீரன், ஜபத்திலே நிலைத்திருந்த தானியேல், கடவுள் காட்சி கொடுக்கிறார், கடவுள் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். 21 காட்சி காணுகின்ற நாள், விடுதலையை காணுகின்ற நாள், வெற்றியை காணுகின்ற நாள், துன்பத்தை முறியடிக்கிற நாள், இதோ கடவுளுடைய தூதர் நம்மிடம் வருகின்ற நாள், மிக்கேல் தூதர் நமக்காக போரிடுகின்ற நாள் இந்த 21 இந்த தானியேல் காட்சி காண்பார். நம்மெல்லாம் பைபிள் எடுத்துட்டா உடனே பரிசுத்தாவி நம்ம கிட்ட வந்துருவார்லாம் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு சாத்தானும் பைபிள் எடுப்பான். நம்மை விட சாத்தானுக்கு, பிசாசுக்கு பைபிள் தெரியும். நம்மை விட அவன் அதிகமாக பைபிள் படிப்பான். இன்னைக்கு தியானத்திற்கு வருகிறவர்களை விட பிசாசுக்கு பைபிள் நல்லா தெரியும். இன்னைக்கு அவன் இன்னைக்கு பைபிள் வசனத்தை கரெக்டா சொல்லுவான், எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துவான். பிரியமானவர்களே, இந்த தானியேல் ஒரு வல்லமையான ஒரு ஜப வீரன். கடவுள் தானியேலோடு நேரா பேசினார். இன்னைக்கு எப்படி போன்ல வீடியோ கால் போட்டுட்டு அப்படியே பேசுவோம், அப்பா ஃபாரின்ல இருந்தாருன்னா அப்பா கிட்ட அப்படியே பேசிட்டு இருப்போம், வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருந்தாருன்னா அவரு கூட அப்படியே பேசுவோம். இன்னைக்கு வாட்ஸ்அப் அதெல்லாம் இல்லை. தானியேலு கிட்ட வாட்ஸ்அப் இல்லை, வீடியோ கால் கிடையாது. ஆனால் தகப்பனோடு, விண்ணக தந்தையோடு முகமுகமாய் பேசினார். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு இன்டர்நெட் இருந்தாதான், ஸ்மார்ட் போன் இருந்தாதான் நீங்க முகமுகமாய் மற்றவர்களோடு பேச முடியும். அதுக்கு ஒரு ஆப் வேணும், ஒரு ஆப், வாட்ஸ்அப்போ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ ஒரு ஆப் வேணும். இந்த ஆப் தான் இன்னைக்கு பல பேருக்கு ஆப்பு வைக்குது. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனையே இந்த ஆப் தான் இன்னைக்கு. ஆனால் நீ கடவுளை கண்டுபார், கடவுளை நீ வெளிப்பாடிலே காட்சியிலே காண வேண்டும். இன்னைக்கு கடவுளை காண முடியவில்லை, ஏன்? இன்னைக்கு இதில் மூழ்கிட்டோம், ஆப்பில் மூழ்கிட்டோம். இன்னைக்கு சினிமாவில், சீரியலில், இன்னைக்கு இந்த உலகத்தில், உலக காரியங்களில் மூழ்கி விட்டோம். பிரியமானவர்களே, தானியேல் கடவுளை முகமுகமாய் கண்டார். தானியேலுக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, கடவுளுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த காட்சியை கண்ட தானியேலுக்கு அதை விளக்கக்கூடிய சக்தியையும் ஆண்டவர் கொடுத்தார், அரசனுக்கு விளக்கத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட தானியேலுக்கு கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் 9 படித்து 10 தொடக்கத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தானியேலுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் கூட உங்களை இன்னைக்கு தூங்க விடக்கூடாது. Praise the Lord. Hallelujah. இங்க இல்ல, வீட்டுக்கு போய் ராத்திரி 11 12 மணிக்கு கொரட்டை விட்டு
இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாங்களாம் எங்க ஃபாதர் தூங்குறோம், விடிய விடிய சாட்டிங் தான் ஃபாதர். இன்னைக்கு பல பேருக்கு தூக்கமே வராது, இன்னைக்கு தூங்குறதே இல்லை. ஆனா காலையில் ராத்திரி 10 மணிக்கு தூங்க மாட்டான், ஆனா காலையில 10 மணிக்கு எம்மா பொழுது விடுச்சிச்சா, 10 மணிக்கு என்னம்மா நடு ராத்திரியில போய் என்ன எழுப்புறியம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில இன்னைக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரியமானவர்களே, இந்த தானியேலுக்கு கடவுள் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் தானியேலை தூங்க விடவில்லை, அவனை சாப்பிட விடவில்லை. அவனை தண்ணீர் அருந்தவோ திராட்சை ரசம் அருந்தவோ அவனுக்கு தோணல. அவன் 3 வாரமா சாப்பிடல, தூங்கல, அழுது கொண்டே இருந்தான். தண்ணி குடிக்கல, சாப்பிடல, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், அழுது கொண்டே இருந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 3 வாரங்கள் நீ என்ன பண்ணுன கேளுங்க. 3 வாரம் என்ன பண்ண கேளுங்க. பக்கத்துல நான் சாப்பிட்டேன், நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், லெக் பீஸ் சாப்பிட்டேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், நேத்து பொங்கல் சாப்பிட்டேன், வேற என்ன பண்ணினேன், சாப்பிட்டோம் தூங்கணும், சாப்பிட்டோம் தூங்கணும். இந்த 3 வாரங்கள் தானியேல், பக்கத்துல பார்த்து கேளுங்க, 3 வாரம் தானியேல் என்ன பண்ணார், ஜெபித்தாரா? இல்ல. 3 வாரங்கள் தானியேல் ஜெபிக்கவில்லை. 3 வேளையும் ஜெபிக்கிற தானியேல் 3 வாரங்கள் ஜெபிக்கல. நீ 3 வாரம் ஜெபிக்காம போயிட்டீனா நீ யாருக்கு அடிமை? நீ பிசாசு கடிமை, நீ சாத்தானு கடிமை. நீ 3 வாரம் ஜெபிக்கலன்னா நீ செத்து போன பொணத்து கடிமை. அப்ப 3 வாரங்கள் தானியேல் ஜெபிக்கவில்லை. 3 வாரங்கள் உண்ணவும் இல்லை, உணவருந்தவும் இல்லை, நல்லா தூங்கல, அவன் அழுது கொண்டே இருந்தான். இன்னைக்கு விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். இன்னைக்கு செத்தா கூட இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பால். இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு உலகம். நீங்க எத்தனை நாள் அழுவீங்க, நீங்க எத்தனை நாள் அழுவீங்க? இல்லை ஃபாதர், நாங்களாம் யூடியூப்பை போட்டு விட்டுட்டு அது யூடியூப்ல அழுறதை வச்சுட்டு நாங்கள் பாட்டிலே உட்காந்துருப்போம் ஃபாதர். நாங்களாம் எங்களுக்கு அழவே தெரியாது ஃபாதர். இன்னைக்கு நமக்கெல்லாம் அழவு கூட தெரியாது, இன்னைக்கெல்லாம் உணர்வுகளை வெளிப்படுத்த கூட தெரியாது. ஆனால் அந்த தானியேல் காட்சி காண்பவன், ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுபவன், கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றவர், பல புதுமைகளை செய்தவர், கடவுளுடைய ஒரு வாக்கு தத்தத்தை கேட்டு அதற்கு விளக்கம் என்னவா இருக்குமோ என பயந்து அவன் 3 வாரங்கள் அவன் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை, அழுது கொண்டிருக்கிறான். அந்த வேளையில அந்த தானியேலுடைய துன்பத்திற்கு, தானியேலுடைய அழுகைக்கு, தானியேலுடைய குழப்பத்திற்கு எப்போ விடுதலை கிடைக்கிறது? எப்போ? ஆண்டவர் சொல்லுவார், தானியேல் புத்தகத்தை எடுத்து 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, நீ மன்றாட தொடங்கிய முதல் நாள். நீங்கெல்லாம் பைபிளை ஒழுங்காக வாசிக்கல, பைபிளை ஒழுங்காக வாசிக்கல. பைபிளை வாசித்தீங்கன்னா நான் சொன்ன உடனே சொன்னீங்க, ஃபாதர் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க. கடவுள் பொய் சொல்லாதவர், அவருக்கு எல்லாம் தெரியும். நான் சொன்னேன், தானியேல் எத்தனை நாள் ஜெபிக்கல, 21 நாள் ஜெபிக்கல. நீங்களும் தலையை ஆட்டிக்கிட்டு, நீங்களும் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுக்கிட்டு, ஆமா சாமி 21 நாள் தானியேல் ஜெபிக்கல, ஆமா அவன் சாப்பிடல, அவன் தூங்கிட்டு இருந்தான், அவன் தூங்குனா தூங்கல, அவன் உணவருந்தல, அவன் அழுது கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு ஜெபம் என்றால் பைபிள் எடுத்து ஜெபிக்கிறதான் ஜெபம் இல்லை. இன்னைக்கு அருளாலயத்திற்கு வந்து ஜெபித்தால் தான் ஜெபம் கிடையாது. ஆனால் உன் அழுகை கூட ஜெபமாக மாறும், உன் விரதம் கூட ஜெபமாக மாறும், உன் சிந்தனை கூட ஜெபமாக மாறும், உன் நினைவு கூட ஜெபமாக மாறும். நீ எது நினைக்கிறாயோ அதுவே ஜெபமாக மாறும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தானியேல் கடவுளுடைய வார்த்தையை கேட்ட முதல் நாள் அவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் அழு ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அந்த அழுகை அது ஜெபமாக தெரிகிறது ஆண்டவருக்கு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் சாப்பிடாம இருக்கிறான், அது கடவுளுக்கு நோன்பாக தெரிகிறது. ப்ரைஸ் தி லார்ட். அவன் குடிக்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை. அவன் உறங்காமல் இருந்தான், உறங்காம புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான், அதுவும் என் தேவனுக்கு ஜெபமாக தெரிந்தது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ மன்றாட தொடங்கிய அந்த நாள் முதல். அப்போ கடவுளுடைய வாக்கு தத்தம் ஆங்கில மொழிபெயர்ப்பில்
எபிரேய மொழியிலே அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். கடவுளுடைய இந்த கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி நீ மன்றாட தொடங்கிய முதல் நாளே நான் உன் மன்றாட்டை கேட்டேன். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கரம் தட்டி தேவனை நல்ல ஜோரா உற்சாகமா நம்புகிற பிள்ளைகள், நீ மன்றாட தொடங்கிய முதல் நாளே அந்த நிமிடமே அந்த நொடியே ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஜோரா கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்க கரவொளியில நம்பிக்கையை காணும், உங்க கரவொளியில அபிஷேகத்தை காணும், உங்க கரவொளியில அந்த தானியேலுடைய வல்லமைய பார்க்க முடியல. இன்னுமா ஜோரா உற்சாகமா கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த தானியேலுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ மன்றாட தொடங்கிய முதல் நாளே உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உனக்கு அபிஷேகத்தை நான் கொடுத்தேன். ஆனால் உன் அபிஷேகத்தை தடுத்தது யார்? உன் அபிஷேகத்தை தடுத்தது யார்? உன் அபிஷேகத்தை தடுத்தது யார்? இன்னைக்கு சாத்தான், இன்னைக்கு தீமை உன் ஜெபத்தை தடுக்கலாம், உன் அபிஷேகத்தை தடுக்கலாம். எத்தனை நாட்கள் தடுத்து கொண்டிருக்கலாம்? மூணே வாரம்தான். Praise the Lord. Hallelujah. அப்போ உனக்கு ஒரு தடை வந்தால் அதை சாத்தான் தடுத்து நிப்பாட்டினானா, எத்தனை நாட்கள் அவனால தாக்க பிடிக்க முடியும்? எத்தனை நாட்கள் தாக்க பிடிக்க முடியும்? அட, நீங்க 10 மணி நேரம் கத்தனா கூட நாங்க வாயை திறக்க மாட்டோம் ஃபாதர். அப்போ உனக்கு அபிஷேகம் தடைப்பட்டால் சாத்தான் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, அல்லது நீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் சாபமாக இருந்தால் அதற்கு முடிவு நான் சொல்லல. உனக்கு வர வேண்டிய வரம், உனக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகத்தை சாத்தான் தடுத்தால் அவன் எத்தனை நாட்கள் அதை தடுத்து கொண்டிருப்பான்? எத்தனை நாட்கள் அதை தடுத்து கொண்டிருப்பான்? சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை நாட்கள் தடுத்து கொண்டிருப்பான்? 21 நாட்கள் தான் அவனால் தடுக்க முடியும். 21ஆம் நாள் யாரு வருவா? யாரு வந்து நிப்பா? யாரு வந்து நிப்பா? அந்த வசனத்துலதான் ஏற்கனவே தானியேல் புத்தகம் 10:12-13 சொன்னேன், மிகாவேல் அந்த மிக்கேல் தூதர் வந்து எங்க நிற்பார்? உனக்கு அருகில் நிற்பார். உனக்கு கடவுளுடைய வல்லமையை அபிஷேகத்தை அவன் எவ்வளவு பெரிய சாத்தானாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை தகர்த்து எரிந்து அந்த மிக்கேல் தூதர் உனக்கு துணை செய்வார், உனக்கு விடுதலையை கொடுப்பார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப தானியேலுக்கு விடுதலை கிடைத்த நாள் 21ஆம் நாள். அப்படியே கண்ணை மூடி கரம் உயர்த்துவோமா? இந்த 21ஆம் ஆண்டில எந்தெந்த தீமைகள், எந்தெந்த தடைகள் சாத்தான் உனக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகத்தை தடுத்திருக்கிறானோ, இதோ இந்த யூடியூப்ல, இந்த அற்புத ஏசு டிவியில இந்த நிகழ்ச்சியை காணுகிற எல்லாருமாய் கரம் உயர்த்துவோம். கரம் உயர்த்தி இந்த ஆண்டில, இதோ இந்த பொங்கல் பெருவிழாவில, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சாத்தான் ஏதாவது தடை செய்திருந்தால் இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுக்க மிக்கேல் தூதரை அனுப்பி கொண்டிருக்கிறார். இதோ தூதர் வந்து உனக்கு முன்பாக நிற்கிறார், உனக்கு எதிராக இருக்கிற தடைகளை புரட்டி போடுகிறார், உனக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான இதோ தீமைகளையும் அவர் மாற்றக்கூடியவரா, இதோ உனக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவரா, அவரே உங்களுக்கு அருகில் நிற்கிறார். கரம் உயர்த்தி துதிப்போம். இயேசுவே, இயேசுவே, எல்லாருமாய் கரம் உயர்த்தி இந்த 21ஆம் ஆண்டு எனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறுவதாக, எனது அபிஷேகத்தின் ஆண்டாக மாறுவதாக, எனக்கு எதிராக இருக்கிற தடைகள் மாறுவதாக, என் தீமைகள் மாறுவதாக, சாத்தான் தடுத்து வைத்திருக்கிற அபிஷேகங்கள் ஆசீர்வாதங்கள் இன்று நிர்மூலமாய் போவதாக, எல்லா தீமைகளையும் இதோ ஆண்டவர் தகர்த்து போடுவாராக. இயேசுவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, மிக்கேல் தூதர் வந்தவுடன் தானியேல் புது தெம்பு பெறுகிறார், தானியேல் எழுகிறார், எழுந்து நிற்கிறார். அதற்கப்புறம் முன்பு இருந்ததை விட பல மடங்கு வல்லமையோடு ஆசீர்வாதத்தோடு தானியேல் கடவுளுடைய மாட்சிமையை கண்டார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த 21ஆம் ஆண்டிலே நீ இயேசுவோடு இணைந்தால் தானியேலை போல ஒரு புதுப்படைப்பாய் மாறுவாய். கடந்த ஆண்டுகளிலே இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு இன்னும் வல்லமையாய்
இன்னும் வெற்றியாய் நீ புதிய ஆண்டிலே மாற்றங்களை காண போகிறாய், அபிஷேகத்தை காண போகிறாய், வெற்றியை காண போகிறாய். நம்புகிற பிள்ளைங்க கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த 21 ஆண்டிலே இன்னும் பல மடங்கு அபிஷேகத்தை நான் காண போகிறேன், பல மடங்கு ஏதோ வல்லமையை நான் காண போகிறேன். என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, என்னுடைய எதிர்காலத்தில் எனக்கு ஏதோ தேவன் இந்த 21 ஆண்டிலே புதிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, அவர் வெற்றியான காரியங்களை அவர் என்னை செய்கிறார், என்னை புதுப்படைப்பாய் மாற்றப் போகிறார். ஆமென், ஆமென். இன்னும் ஒரு சில பேர் அந்த நம்பிக்கைக்குள்ள வரல, அனுபவித்து பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தால் இன்னும் அதிகமான வல்லமையை காண்பீர்கள். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு தானியேல். இந்த 21 நாள் தானியேலுக்கு வெற்றி கிடைத்தது. இந்த ஆண்டு உனக்கு வெற்றியின் ஆண்டாக மாற வேண்டுமா, வல்லமையின் ஆண்டாக மாற வேண்டுமா? நீ அழுது கொண்டிருக்காதே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. 21 நாட்கள் அழுது கொண்டிருந்த தானியேலை போல கடந்த ஆண்டிலே நடந்ததை குறித்து அழுது கொண்டிருக்காதே. எதுதெல்லாம் நடந்ததோ, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி நீ உண்ணாமல் உறங்காமல் புலம்பிக் கொண்டு கலங்கிக் கொண்டு நில்லாதே. இந்த 21 ஆண்டிலே நீ பழையவற்றை எல்லாம் மூட்டை கட்டிட்டு, இந்த அருளாலயத்திலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நீ வீட்டுக்கு போகும்போது புதிய மனிதனாய் வெற்றி நடை போட்டு இன்னைக்கு புதுப்படைப்பாய் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புதுப்படைப்பாய் வீட்டுக்கு போக போறீங்க? கரம் உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த இயேசுவோடு நாம் இணைந்தால் தானியேல் 21 நாட்கள் கடவுளுடைய வல்லமையை காண முடியாமல் அவன் தவித்து கொண்டிருந்தான். அதே போல பல குடும்பங்கள், பல பிள்ளைகள் கடவுளுடைய வல்லமையை காண முடியாமல், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காண முடியாமல் நாம் அழுது கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு நோயை குறித்து, கடன் பிரச்சனையை குறித்து, வாழ்க்கை சிக்கலை குறித்து, அல்லது குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை குறித்து, அல்லது இந்த ஆண்டு எனக்கு வேலை போச்சு, சம்பளம் இல்லை, பல காரியங்களை குறித்து நீ அழுது கொண்டிருக்கலாம். நீ இயேசுவோடு இணைந்தால் இன்னைக்கு 2 கொரிந்தியருக்கு திருமுகம் 5:17 வசனத்திலே நீ கிறிஸ்துவோடு இணைந்து விட்டால் நீ புதுப்படைப்பாய் மாறுகிறாய். அந்த புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்றால் இந்த பவுல் வழியாக கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், பழையன கழிதல் புதியன புகுதல் அன்றோ. யாரெல்லாம் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நீ நடந்ததை மறந்து கடந்ததை நினைத்து கலங்காமல் கர்த்தர் புதியன செய்திடுவா. இன்றே இந்த 2 நாளிலே, இந்த 2 நாளிலே நிச்சயமாய் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார், செய்வார், செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெவேத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்தது கடந்து போகட்டும். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம், கடந்தது கடந்து போகட்டும். சொல்லுங்க, கடந்தது கடந்தது கடந்து போகட்டும் சொல்லுங்க. நான் கரம் உயர்த்தி நான் பாதி சொல்றேன், நீங்க பாதி சொல்ல. கடந்தது கடந்தது கடந்தது, என் குடும்பத்துல கடந்தது, என் உறவுகளில் கடந்தது, என் வாழ்க்கையில கடந்தது. இனிமேல் பழச பத்தி நான் நினைக்கவே மாட்டேன்னு சொல்ற பிள்ளைங்கள்லாம் கரம் உயர்த்தி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அடுத்த வாரத்தில் போப்பாண்டவர் ஒரு புனிதர் பட்டம் கொடுக்க போறார். அது யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால நான் உங்க பேரை எழுதி அனுப்பலான்னு இருக்கிறேன். அதனால தான் கையை தூக்க சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அருளாலயத்திலிருந்து எத்தனை புனிதர்கள் போக போறீங்கன்னு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனிமேல் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து, நீங்கள் அன்னைக்கு இதை சொன்னீங்கல்ல, நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல, உங்கள் அக்காவை பார்த்து, உங்கள் தங்கச்சியை பார்த்து, அல்லது உங்கள் சின்ன வீட்டை பார்த்து இருக்குதா, இல்லை உங்கள் பெரிய வீட்டை பார்த்து இருக்குதா இல்லையா? அது என்னவோ, யாரை கண்டும் பழச பற்றி பேசவே கூடாது. இந்த 2021 நேற்று நடந்ததை கூட இன்னைக்கு சொல்லக்கூடாது. நேற்று வந்த சாமியார் நல்ல பிரசங்கம் வைக்கல ஃபாதர்னு சொல்ல கூடாது. நாளைக்கு வந்து இந்த அடைக்கலாம் ஃபாதர் வந்து நல்லதாக அப்படின்னு ஒழுங்காக பிரசங்கம் வைக்கலன்னு சொல்லவும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
உங்க முன்னாடி சொல்ல மாட்டேன் ஃபாதர், வெளியில போய் சொல்லுவோம் ஃபாதர். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது நல்லதோ கெட்டதோ பழையவற்றை பேசாதே. பழசை பத்தி பேசவே கூடாது. பழச யாரு நினைவு கூறுவாங்க தெரியுமா? பழச யார் நினைவு கூறுவாங்க? யாரு சொல்லுங்க? சாத்தான். இன்னைக்கு பைபிள்ல பாக்குறோம், இன்னைக்கு பழசு பழசு. அதுக்கெல்லாம் நேரம் இருந்தால் அதை நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அப்புறமா சொல்றேன். இந்த பழசெல்லாம் கொண்டுட்டு வரவன் யாரு? சாத்தான். பழசெல்லாம் கொண்டுட்டு வருவான். நீ பிறந்தப்ப எப்படி இருந்த, முத வருஷம் என்ன பண்ணுன, ரெண்டாவது வருஷம் எங்க பண்ணுன, நீ அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது என்ன பண்ணுன, எட்டாம் கிளாஸ் பண்ணும் போது யாரு பின்னாடி போன, பத்தாம் கிளாஸ் முதல்ல யாரை பார்த்து சைட் அடிச்ச, அது காலேஜ் போகும்போது நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாம எங்க படம் பார்க்க போன, இதெல்லாம் சொல்றவன் யாரு? பிசாசு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு ஆபீஸுக்கு போகவே இல்லையாமே அப்படின்னு சொல்றது யாரு? வீட்டுக்கார அம்மாவா பிசாசா? ஏன் ஃபாதர், நாங்க நல்லதும் சொல்ல முடியாது போல் இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, கடந்தது கடந்து போகட்டும், பழையன கழிதல் புதியன புகுதல். எதுதெல்லாம் பழசோ அந்த பழச இன்னைக்கு மூட்டை கட்டிடணும். ஏன் நம்மால் அதை செய்ய முடியல? இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள், பல கிறிஸ்தவர்கள் அபிஷேகத்துல வாழல. இந்த தியானம் ஆசீர்வாதத்தின் தியானம். இன்னைக்கு நம்ம எல்லாம் பழச மறக்கணும். பழச ஏன் மறக்க முடியல? ஏன் பழச எடுத்து போட முடியல? ஏன் பழசு நமக்கு வந்துகிட்டே இருக்குது? ஏன் பழசு அப்படியே நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்கு? ஏன் பழசு நம்மளை அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கு? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பழசு நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கு? ஏன் பழசு நமக்கு திரும்ப திரும்ப வருது? கடவுளோடு இணைந்திருந்தால் பழசெல்லாம் வராது. பழசு கரெக்ட், அவங்க சொன்னது சரி. பிரைசலாம், கடவுளோடு இணைந்திருந்தால் பழசெல்லாம் வராது. ஏன்னா நம்ம அப்பப்ப யாரு கூட இணைஞ்சிக்கிறோம், யாரு கூட இணைஞ்சிக்கிறோம்? தேவையில்லாததெல்லாம் தூக்கி உள்ள விட்டுக்கிறோம். இன்னைக்கு ரோட்ல போறதெல்லாம் தூக்கி உள்ள விட்டுக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி உள்ள விட்டுக்கிறோம். எது இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி உள்ள விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அப்புறம் குத்துது, அப்புறம் குடையுது, அப்புறம் சொரியுது, அப்புறம் புருங்குது, டருங்குது, எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி உள்ள போட்டுக்கிறோம் முதல் காரியம். ரெண்டாவது, நம்மையே நாம் மன்னிப்பது கிடையாது. இந்த மன்னிக்கிற மனப்பான்மை நிறைய பேர் கிடையவே கிடையாது. அழுத்தம், புடிவாதம், திமிர்வாதம். விடுதலை பயணம் 33:3 ஆண்டவர் மோயிசனிடம் சொல்லுவார், இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன். இஸ்ரவேலே பயப்படாதே. இஸ்ரவேல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளைங்க. யாக்கோபே நீ வேறு வா. யாக்கோபு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யூதா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அபிரகாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேல் மக்கள் அப்படி பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது சந்தோஷத்துக்கு சந்தோஷத்துல வாழ வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு வரார். ஆண்டவர் எத்தனையோ அதிசயங்களை செய்யறார். ஆனால் இந்த மக்கள் குரங்கு. இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? குரங்கு மாதிரிதான் தான். இந்த மக்கள் என்ன, பண்ணி மாதிரிதான் தான். இருக்கிறதெல்லாம் தின்னுபிட்டு ஒரே இடத்துல கடந்துட்டு அப்படியே அதே அழுக்கு முட்டையில அதே சாக்கடையில சுத்திக்கிட்டு வர்றவங்க தான். இதுக்கு மேல என்னால திட்ட முடியாது. இதுக்கு மேல உங்க வீட்டுல நீங்க நல்லா திட்டுவீங்க, அபிஷேகமா திட்டுவீங்க, ஆசீர்வாதமா திட்டுவீங்க. ஏன்னா நான் திட்டுனா அற்புத ரேசி டிவி வழியே தமிழ்நாடு முழுசா போவோம். அப்புறம் எங்க போறோன்னு எல்லாம் சொல்லுவான், ஏன் ஃபாதர் எங்களை பார்த்து குரங்குன்னு சொல்றீங்க, எங்களை பார்த்து பண்ணின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? பல விஷயத்தை தூக்கி மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு இதோ அந்த குரங்கு முகத்தை போல பன்னியை போல ஒரே இடத்துல ஒரே காரியத்தை பிடித்து கொண்ட அந்த இஸ்ரவேல் மக்கள் திமிர்வாதத்தோடு குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது என்ன பண்ணுமா? அது பிச்சு பிச்சு தான் போடும். இன்னைக்கு கழுதைக்கு தெரியுமா? நிறைய பேர் வாயை திறக்கல. ஏன்னா ஒரு சில கழுதைங்க மட்டும்தான் வகை திறக்கிறான். சில பேர் சொல்றான், நாங்கெல்லாம் கழுத கிடையாது ஃபாதர். ஆக இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு இதெல்லாம் பைபிள் இருக்குது. இன்னைக்கு எசையா புத்தகத்துல ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு கழுத காலமாடு இந்த விளக்கத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானகுலே, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான்? திமிர்வாதத்தோடு இருந்தார்கள். இன்னைக்கு ரெபெல்லியஸ் பீப்பிள், ரெபெல்லியன்.
இன்னைக்கு அப்படியே திமிருவாதத்தோடு அப்படியே பிடிச்சி வச்ச புளி மூட்டைன்னு சொல்லுவான், அப்படியே இந்த கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு அப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் இன்னைக்கு அப்படி தான் இருப்பான். இன்னைக்கு அவங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கி பாருங்களேன், ஒருன்னு உட்காந்துரு, நல்ல பாம்பு மறைக்கிற மாதிரி அப்படியே சேர்ற மாதிரி இருக்கு. உங்கள் பிள்ளை டிவி பார்த்துருக்கும் போது டிவி பார்க்காதுன்னு சொல்லுங்களேன், அது பார்க்குற பார்வை அப்படியே உங்களை அப்படின்னு அது அப்படியே சிங்கம் போல பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சில அம்மாலாம் சந்தோஷப்படுறான், என் வீட்டில் என் பிள்ளை எப்படி பண்ணதோ அப்படியே பண்ணுறீங்க ஃபாதர். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான் மாதிரி தான் இருக்கு, அதுங்க பண்ணுற கூத்து அழுத்தம் அவ்வளவு பிடிவாதம், ஏன்னா அது நமக்குள்ளே இருக்குது. ஆக இன்னைக்கு பல பேர் அந்த பிடிவாதத்திற்குள் இன்னைக்கு மன்னிக்க முடியாமல் இன்னைக்கு மற்றவர்களை கூட இப்போ மன்னிக்கிறோம், பிறரை கூட நம்ம மன்னித்துறோம். அதுக்கு தான் தியானங்கள் நடக்கிறது. தியானத்தில் வந்து பாவ சிங்கித்தனம் செய்கிறோம் அல்லது மற்றவர்களை மன்னிக்க நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் நம்மையே நாம் மன்னிக்க முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. ஆண்டவர் சொல்றார், நடந்ததெல்லாம் மறந்துரு, நடந்ததெல்லாம் மறந்துருது, என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் மறந்துரு, அதெல்லாம் யோசிக்காத, அதை யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரமே கிடையாது. இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை காண வேண்டும், புதிய படைப்புகளை காண வேண்டும். இன்னைக்கு பல குடும்பங்கள் பல பிள்ளைகள் நடந்ததை தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? பிடிவாத குணம், ஆணவ குணம், இன்னைக்கு இந்த அகங்காரம், அதுக்கப்புறம் இந்த மன்னிக்கிற குணம் இல்லாமல் மற்றவர்களை கூட மன்னிக்கிறோம் ஆனால் நம்மையே நாம் மன்னித்து கொள்வது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? மூன்று காரணங்கள் உண்டு. நம்ம ஏன் மன்னிக்க முடியவில்லை? ஏன் கடந்த காரியங்களை மறக்க முடியவில்லை? ஏன் கடந்ததை நாம் கடந்து போக முடியாமல் இருக்கிறோம்? ஏன் என்னால் புதிய படைப்பாக மாற முடியவில்லை? நான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறேன், பூசைக்கு வரேன், ஜெபமாலை சொல்கிறேன், குடும்ப ஜெபமாலை சொல்கிறேன், இன்னைக்கு டிவியில் பூசை பார்க்குறேன், மாதா டிவியில் பூசை பார்க்குறேன், அருளாலயத்துக்கு ஜெபத்துக்கு வரேன், ஆனால் நான் பழைய மனுஷனாக தானே இருக்கிறேன், நான் அதே அடைக்கலம் ஃபாதராக தானே இருக்கிறேன், 2020 எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நான் 2021 இருக்கிறேன், நான் அப்படியேவா இருக்கிறேன், நான் 9 கிலோ வெயிட் போட்டிருக்கிறேன், இன்னைக்கு இன்னும் ஒரு 150 முடி வெள்ள முடி ஆயிடுச்சு, நிறைய வெள்ள முடி வந்துச்சு, என்ன அப்படியே தான் பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கிட்ட மாற்றம் இருக்குதா? இல்லை ஃபாதர், குண்டாக தான் வந்திருக்கிறீங்க, என்ன தான் இருந்தாலும் எங்கள் அலெக்ஸ் ஃபாதர் முடியாது, ஃபாதர் போல உங்களால் வர முடியாது ஃபாதர், வேணா போட்டி போட்டு பாரு பாருங்க ஃபாதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது. பிரிய மாணவர்களே, இன்று நாம் கடந்தவற்றை கடந்து போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஏன், எதற்காக? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் செபாஸ்டியனை எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கிறார், அதே பளபளப்பு, அதே ஒரு அன்னைக்கு அவர் ரொம்ப யங்கு, ஆனால் உங்களை பார்க்கும்போது நீங்கள்லாம் கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருக்கிறீங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஜபத்துக்குள்ளே வரணும். அப்போ இந்த பழசெல்லாம் எப்படி மறக்கிறது? பழசெல்லாம் எப்படி மறக்கிறது? பழசெல்லாம் எப்படி மறக்கிறது? பழசெல்லாம் எப்படி மறக்கிறது சொல்லுங்கள், பழசெல்லாம் எப்படி மறக்கிறது? நீங்களாம் பழசை மறந்துருந்தீங்கன்னா உங்கள் முகம் அப்படியே ஐஸ்வர்ய ராய் மாதிரியாக இருக்கும், அப்படியே பல பலன்னு இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பேர் முகம் இன்னும் அது மாதிரி இல்லை, பழிச்சுன்னு இல்லை. சொல்லுங்கள், பழசெல்லாம் எப்படி மறக்கிறது? மன்னிக்கணும். இதைத்தான் ஃபாதர் கத்தோலிக்க திருச்சபையில் சாமியாருங்க சொல்லிகிட்டே இருக்கிறான், அதைத்தான் நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். பைபிள் வசனத்தோடு சொல்லுங்களேன், மூன்று காரியங்கள் ஏன் நம்மால் மறக்க முடியவில்லை, கடந்த காரியங்களை கடந்து போக முடியவில்லை, ஏன் நம்மால் புதிய படைப்பாக மாறவில்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்மையே நாம் புதைத்து கொள்கிறோம். வி பரி அவர் செல்ஸ், நம்மையே நாம் புதைத்து கொள்கிறோம். அப்போ நம்முடைய விஷயங்களை, நம்முடைய செயல்பாடுகளை நாம் புதைத்து கொள்கிறோம். வி பரி அவர் செல்ஸ், நம்ம அப்படியே நம்மை புதைத்து கொள்கிறோம். என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் போட்டு புதைச்சிடறோம். இன்னைக்கு அதெல்லாம் போட்டு புதைக்க புதைக்க ஒரு நாள் அதை கிண்டி கிளறனா அப்படியே கம 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 கமன்னு வாசமா வருமா? அது என்ன செய்யும்? அதனாலதான் சொன்னேன், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துடணும். நீங்கள் நடந்ததை போட்டு கிளறினீங்கன்னா என்ன வரும்? என்ன வரும் சத்தமா சொல்லுங்கம்மா, என்ன வரும், என்ன வரும், என்ன வரும் சத்தமா சொல்லுங்க. நாற்றம் அடிக்கும் ஃபாதர், பக்கத்தில் போக முடியுமா? முடியவே முடியாது. நாம் நாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அது அபிஷேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பல பிள்ளைகள்
பல கிறிஸ்தவர்கள் நடந்த காரியங்களை, நடந்த நிகழ்வுகளை நமக்குள் நாமே போட்டு புதைத்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், டோன்ட் பரி யுவர் செல்ஸ், உன்னையே நீ புதைத்து கொள்ளாதே, உனக்காக நான் புதைக்கப்பட்டேன், உனக்காக நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், அவமானப்பட்டேன். ஆண்டவர், என் ஆண்டவர், என் கடவுள் உனக்காக புதைக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் பாவங்களுக்காக, உன்னுடைய தீச்செயலுக்காக கடவுள் தம்மையே புதைத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக உங்களுக்காக புதைக்கப்பட வேண்டியவர் இயேசு, உங்களுக்காக புதைக்கப்பட்டவர் இயேசு. அவர் உள்ளே இருந்தாரா? அவர் உள்ள இருந்தாரா? ஆயத்தரசு அவர் உள்ள இருந்தாரா? அது சாப்பாடோ, அது ஐஸ்கிரீமோ, அது சிக்கனோ, மட்டனோ, அது உள்ளே இருக்குமா? அது உள்ள இருந்தா என்ன ஆகும்? ஒன்னு வாந்தியா வரும், இல்ல பேதியா வரும், இல்ல அறுத்து எடுக்கணும், இல்ல நீங்க எங்க போகணும்? டண்டனக்கா, அப்புறம் ஊர் சங்க உதிர்வா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய தீய காரியங்களை நீங்கள் புதைக்கவே கூடாது, அது எதையும் புதைக்க கூடாது. அப்போ இன்னைக்கு பல பேர் அதை புதைத்து கொள்ளுகிறோம். பல பேருக்கு பிரச்சனையே இன்னைக்கு கேன்சர், சுகர், அல்சர், பிபி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்முடைய தீச்செயல்களை புதைத்து கொள்வதால் தான் நமக்கு நோய்கள் வருகிறது. அதுதான் 99%. இன்னைக்கு 1% தான் ஹெரடிக்டரி இன்னைக்கு வம்சத்திலிருந்து வருகிறது. ஆனால் 99% உங்கள் குற்றங்களை, உங்கள் பாவங்களை, உங்கள் தீச்செயல்களை, உங்கள் நடைமுறைகளை நீங்கள் புதைத்துக் கொள்வதால் தான் உங்களால் எழும்ப முடியவில்லை, உங்களால் புதுப்படைப்பாக மாற முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு வசனத்தை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 28:13 ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் புதைக்கிறார்களோ, யாரெல்லாம் மூடி மூடி மறைக்கிறார்களோ, யாரெல்லாம் முழு பூசணிக்காய, இன்னைக்கு சோத்துல, இன்னைக்கு நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பூசி பூசி மறைச்சிருவான், எல்லாத்தையும் மறைச்சிருவான். இன்னைக்கு மறைக்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரியும் எப்படிலாம் ஆக்ட் பண்ணணுமோ. உலகமகா நடிப்புடா சாமி, இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்தா அப்படி நடிக்கும், டேடி இல்லை டேடி, ஆமாம் டேடி, என் செல்ல மம்மி, ஏன் அப்படிலாம் சொல்லி நடிச்சிருவான். நம்ம பிள்ளைங்களும் அப்படி நடிப்பான். இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நடிக்க தெரியும். பிரியமானகளே, ஆண்டவர் சொல்லுகிறா, தன் குற்ற பழிகளை இன்னைக்கு நம்மால் ஏன் மறக்க முடியவில்லை? கடந்ததை கடந்து போக செய்ய முடியவில்லை? ஏன் நம்மால் எழுந்திருக்க முடியவில்லை? ஏன் நம்மால் புதுப்படைப்பாக மாற முடியவில்லை? முதல் காரியம், தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை வளம் பெறாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய குடும்பத்தில் கொரோனா வந்து குடும்பம் நடத்தும்? யாருடைய வீட்டில் வந்து இன்னைக்கு கொரோனா வந்து குடும்பம் நடத்தும்? குற்ற பழிகளை மூடி மறைப்பருடைய வாழ்க்கை வளம் பெறாது. கொரோனா யாரை பார்த்து ஓடி போகும்? எதிர்ப்பு சக்தி இருக்கணும், இம்யூன் பவர். உனக்குள்ள அந்த ஜெப வல்லமை இருந்தால் அது என்ன பண்ணும்? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத வாயை திறக்க மாட்டான். அதான் உட்கார்ந்து இருக்குது. கொஞ்சம் எழுந்திருப்போம், கொஞ்சம் பைபிள்லாம் வச்சு கொஞ்சம் எழுந்திருப்போமா? இன்னைக்கு சாத்தான் உட்கார சொல்லுவான், அப்படியே உட்காந்துரு, அழுத்தம் பிடிச்சவங்க மாதிரி உட்காந்துரு சொல்லுவோம். நிறைய பேர் உட்காந்து அப்படியே ஆணு தூக்கிப்போ, அப்படியே கொஞ்சம் எழுந்திருப்போமா? வல்லமையின் ஆவியானவர், கொஞ்சம் பைபிளை வச்சு கொஞ்சம் ரெண்டு கையை மேல தூக்கி, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா, அப்படியே கரம் அசைத்து, பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால. நிறைய பேர் விரட்டுறதுக்கு மனசே இல்லை, ஒரு சொல்லால விரட்டி விட்டு நீ ஒரு சொல்லால வெளியில போன. சில பேர் பக்கத்தில் இருக்கவங்க செவில் அரைஞ்சி வெளியில போன்னு சொல்ல போற. இப்ப நீங்கெல்லாம் பிசாச ஓட்டணும்னா உங்க பிசாசு எங்க நிக்குது? உங்க பக்கத்துல நிக்குது. பிசாசு எப்படி வரணும் தெரியுமா? ஓங்கி பலார்னு ஒரு அறை விடணும். கொஞ்சம் ஓட்டுங்க பாப்போம், பிசாசு ஓட்டுங்க பாப்போம், ஓட்டுங்க பாப்போம். ஒரு அறை கொடுத்தாலும் ரெண்டு அறை வரும் சொல்லுது. அம்மானு கூட பார்க்க மாட்டோமா அவளை, நடக்கிறது வேற. இன்னைக்கு
பிரியமானவர்களே, இன்னைக்கு பல பேருக்கு விரட்டுறதுக்கு மனசே கிடையாது. மீண்டும் ஒரு முறை கரம் உயர்த்தி, வல்லமையின் ஆவியானவர் அமேன் என்னுள் வந்து விட்டு காரணத்தினா பொல்லாத பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால் அமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா உங்களை எழுந்து நிப்பாட்ட சொன்னேன்? மூன்று விஷயங்களை நாம் சிந்திக்க போகிறோம். உட்காந்துக்கிட்டு இருந்தால் சில பேருக்கு அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறாங்க, கொஞ்சம் கொட்டாயை விடுறாங்க. முதல் காரியம், தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பருடைய வாழ்க்கை வளம் பெறாது. தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பருடைய வாழ்க்கை வளம் பெறாது. நற்கருணை ஆராதனையில் எதெல்லாம் மூடி மறைச்சமோ அதை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க, அவற்றை ஒப்பு கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளுடைய இரக்கத்தை காண்பர், கடவுளுடைய இரக்கத்தை காண்பார்கள். அப்போ மூன்று மணி வேளையில் இரக்கத்தின் நேரம், எதெல்லாம் புதைச்சமோ அதெல்லாத்தையும் எங்கே கொடுத்துட போகிறோம்? ஆண்டவர்கிட்ட கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம், தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரது வாழ்க்கை வளம் பெறாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் விழல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரது வாழ்க்கை வளம் பெறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுமா, ஏதாவது மறைச்சிருந்த நடக்கிறத வேற சொல்லுங்க, தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரது வாழ்க்கை வளம் பெறாது. முதல் காரியம், கடந்ததை நினைத்து கலங்காமல் புதிய படைப்பாக மாற வேண்டும் என்றால் குற்றப்பழிகளை மூடி மறக்கக்கூடாது. செகண்ட் ரீசன், செகண்ட் திங், நம்மையே நாம் அடித்து கொள்ளுகிறோம். நம்மையே நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன். இப்படி யோசிக்காதவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இப்படி யோசிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, வீட்டுக்காரர் விழுந்து அடிபட்டு வந்துட்டார்னா நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, நான் சொன்னதுனால தான் அவர் வந்தார், நான் கூப்பிட்டதுனால தான் வந்தார், அவர் நல்லா வந்திருப்பார். பத்து முறை ஃபோன் பண்ணி தொணத்தொணத்தொணத்தொணன்னு என்னங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க, என்னங்க பருப்பு வாங்கிட்டு வாங்க, என்னங்க மறக்காமல் பூ வாங்கிட்டு வாங்க, இப்படி நான் பத்து முறை ஃபோன் பண்ணதுனால தான் அவர் அவசரமாக வந்து கீழே விழுந்துட்டார். ஐயோ, நான் கூப்பிட்டதுனால தான் விழுந்துட்டார், நான் கூப்பிட்டதுனால தான் விழுந்துட்டார் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? நம்மையே நாம் அடித்து கொள்ளுகிறோம், நம்மையே நாம் அடித்து கொள்ளுகிறோம். டோன்ட் பீட் யுவர் செல்ஃப், டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். நம்மையே நாம் அடித்துக் கொள்ளுகிறோம், நம்மையே நாம் துன்புறுத்திக் கொள்ளுகிறோம். இதைத்தான் தாவீது கூட செய்தார். திருப்பாடல் 38. இப்போ கொஞ்சம் பைபிள் எடுங்களேன், ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் நின்று கொண்டு இந்த வசனங்களை வாசித்து ஒரு அபிஷேக ஜெபத்தோடு நாம் ஆராதனைக்கு நாம் செல்ல போகிறோம். இன்னைக்கு இரண்டாவது காரியம், உன்னை நீ அடித்து கொள்ளாதே. உனக்காக என் ஆண்டவர் அடிக்கப்பட்டார், உனக்காக என் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். யாரும் மேல, யாரும் மேல, பிசாசோ புருஷனோ மனைவியோ பிள்ளையோ நண்பனோ, நாங்கெல்லாம் வாயை திறக்கவே மாட்டோம் ஃபார், நாங்கள்லாம் அடி வாங்கி அடி வாங்கி பழகிட்டோம் ஃபார், எவ்வளவு அடித்தாலும் நாங்கள்லாம் தாங்குவோம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாராவது உங்களை அடிக்கலாமா? யாராவது உங்களை அடிக்கலாமா? அட பாவி மக்களா, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன், யாராவது உங்களை அடிக்கலாமா? யாராவது அடிச்சா என்ன செய்யணும்? தா இரு, எங்க அடைக்கலாம் ஃபாதர் கூப்பிடுறேன், சொல்லணும். யாராவது உங்க மேல கை வச்சாங்கன்னா யாரு உனக்காக வந்து நிற்பா? என் ஆண்டவர் உனக்காக நிற்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க மேல யாராவது கை வச்சாங்கன்னா என் ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோடு இணைந்திருந்தால் எவனாவது உன் மேல கை வைக்க முடியுமா? அது புருஷனா இருக்கட்டும், அது உங்க அப்பாவா இருக்கட்டும், யாராவது உன் மேல கை வைக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்களேன், யாராவது உன் மேல கை வைக்க முடியுமா? யாராவது உனக்கு சூனியம் செய்ய முடியுமா? யாராவது உனக்கு ஏவி விட முடியுமா? யாராவது உன்னை சபிக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. இன்னைக்கு அடுத்தவங்க சபிக்கிறாங்களோ, அடுத்தவங்க சூனியம் செய்யறாங்களோ இல்லையோ, நாமே நமக்கு சூனியம் வைத்துக் கொள்ளுகிறோம். திருப்பாடல் 38 வசனம் 4, 5, 6, 7 வீட்டுக்கு போய் வாசிங்க. இதோ நம்முடைய சிந்தனைக்கு நான்காவது வசனத்தை மட்டும் வாசிப்போம். நான்காவது வசனம் வாசிப்போம். என் குற்றங்கள், என் குற்றங்கள், உங்க தலைக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க, என் குற்றங்கள், என் குற்றங்கள் தலைக்கு மேல அவ்வளவு தூக்கி போட்டு வச்சுக்கிறோம்,
அவ்வளவு தூக்கி போட்டு வச்சுக்கிறோம். அவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மால் நடக்க முடியுமா, போக முடியுமா, எழுந்திருக்க முடியுமா? இதனால தான் நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்மால் மறக்க முடிவதில்லை. எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலைமையில போட்டுக்கிறோம். அதைத்தான் தாவீது செய்தா, ஐயோ நான் பண்ணதுனாலதான் என் புள்ள செத்து போனா, நான் பண்ணது தப்பு 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 தப்பு, நான் பாவி நான் பாவி நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் என்ன செய்தான், அந்த தாவீது என்ன செய்தான், தன்னுடைய பாவத்தை தன்மேல் போட்டுக்கொண்டான். Praise the Lord. Hallelujah. உன் பாவத்திற்காக, உன் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டவர் என் ஆண்டவர் இயேசு. அவர் உனக்காக சிலுவை சுமந்தார், உன் பாவத்தை சுமந்தார். ஆகவே உன் பாவத்தை உன் தலைமேல் போட்டுக் கொள்ளாத, உன் பாவத்தையோ உன் குடும்பத்தின் பாவத்தையோ உன் பிள்ளையின் பாவத்தையோ உன் தலைமேல போட்டுக் கொள்ளாதே. Praise the Lord. Hallelujah. முதல் காரியம், உன் பாவங்களை, உன் தீய நாட்டங்களை அல்லது உன்னுடைய தீமைகளை புதைத்து விடாதே. இரண்டாவது, அதை உன்மேல் போட்டுக்கொள்ளாதே. மூன்றாவதாக நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். மூன்றாவதாக, ஒன்று திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம் 1:13 வசனத்தில் பவுலடியார் செய்ததை போலத்தான் நாமும் செய்கிறோம். இது ஜெனரேஷனாக வர்றது, ஆதாம் தொடங்கி ஏவாள் தொடங்கி நம்முடைய வாழ்வு முழுவதும் வந்து கொண்டே இருப்பது இதுதான். என்ன தெரியுமா, இன்னைக்கு எனக்கு இது நடந்துச்சுன்னா அதுக்கு யாரு காரணம், ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா வீட்டில் என்ன சொல்லுவான், இன்னைக்கு அப்பா யாரை திட்டுவார், அம்மாவை திட்டுவான், அம்மா யாரை திட்டுவான், பிள்ளைய திட்டுவான், பிள்ளை யாரை திட்டோம், நாயை திட்டோம். இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு யார் யாரை திட்டுவோம், ஒருத்தர் ஒருத்தர் தான் மாற்றி மாற்றி திட்டுப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்னால தான் வந்துச்சு, என்னால் தான் வந்துச்சு. இன்னைக்கு வீட்டில் பார்த்து என்ன பண்ணுவோம், அப்பாவை பார்த்து ஒன்னால தான், அம்மாவை பார்த்து ஒன்னால தான், புருஷனை பார்த்து ஒன்னால தான், மனைவியை பார்த்து ஒன்னால தான். இன்னைக்கு வீட்டுக்காரர்லாம் சொல்லுவார், என்னடி என்ன புள்ள வளர்க்குற, உன் பிள்ளைய பார்த்தியா, என்ன பண்ணான்னு பார்த்தியா, அப்பா சொல்லுவார். உடனே அம்மா சொல்லுவான், எங்க நான் என்ன உங்களுக்கு பெக்கலையா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பெத்தனா, ஓன் பிள்ளைய பாரு ஓன் பிள்ளைய பாரு. அந்த அம்மா சொல்லுவான், அது ஓன் பிள்ளை இல்லையா, நீ கேட்க மாட்டியா. வீட்டுக்கார அம்மா சொல்லுவான், பிரியமான குலே இது ஆதாம் தொடங்கி, ஆதாம் இன்னைக்கு ஏவாள் பிறர் மீது பழி சுமத்தினார்கள். மூன்றாவது, பிறர் மீது பழி சுமத்துகிறோம். இந்த மனநிலை இருந்தால் உன் கடந்த காலத்தை கடந்து போக முடியாது. அப்படியே பைபிளை கீழே வச்சிருங்க. பைபிளை கீழே வச்சுட்டு இந்த மூன்று காரியங்கள், நீங்கள் புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்றால், இந்த புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்றால் ஆராதனையிலும் கூட திருப்பலியிலும் கூட இதைத்தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். இன்னைக்கு திருப்பலியிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மன்னிக்கின்ற தெய்வம், நான் உங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், கடந்த காலத்தை கடந்து போக போகிறீர்கள், இன்னைக்கு புதுப்படைப்பாய் மாறப்போகிறீர்கள். இந்த 2021 உன்னுடைய தீமையின் தொல்லையின் முடிவின் ஆண்டு. Praise the Lord. Hallelujah. அதற்குத்தான் நாம் இப்போது வல்லமைக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி என்னை அணுகுவதில்லை. எந்த பயமாக இருந்தாலும், இன்னைக்கு கொரோனாவா, உருமாறின கொரோனாவா, கடன் பிரச்சனையா, வாழ்க்கை சிக்கலா, எதுவாக இருக்கட்டும், எது வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. நான் கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய நாள் இந்த நாள், உன் துயரங்கள் மாறக்கூடிய நாள் இந்த நாள், உனக்கு வெற்றியை காணப்போகிற நாள் இந்த நாள். என் ஆண்டவர் உனக்குள் வந்தால், அந்த வல்லமையின் ஆண்டவர் உன்னை கடந்து வந்தால், அந்த வல்லமையின் தேவன் உன்னை ஆட்கொண்டால், அந்த வல்லமைக்குள் நீ வந்துவிட்டால், நீ ஆண்டருடைய புதுப்படைப்பாக மாறிவிட்டால், நீ தேவனுடைய புதுப்படைப்பாக மாறிவிட்டால், எந்த கடந்த காலமும் உன்னை தொடர்ந்து வரா, எந்த துன்பமும் அந்த தானியேலை போல நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம், அந்த தானியேலை போல நீ உறங்காமல் இருக்க வேண்டாம், அந்த தானியேலை போல நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா, கரம் தட்டி, இதோ வல்லமையின் ஆவியானவர் இதோ நமக்குள் வந்து விட்டால், இதோ இதோ நமக்குள்ள இருக்கிற தீமைகள், நமக்குள்ள இருக்கிற சாத்தான், நமக்குள்ள இருக்கிற வேதனைகள், நமக்குள்ள இருக்கிற கடந்த காலங்கள், நமக்குள்ள பிரச்சனைகள், நமக்குள்ள இருக்கிற வாதை உபத்திரவங்கள், அதெல்லாம் இன்னைக்கு வெளியில போகணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள நீங்கள் புதைத்து வைத்திருக்கிற காரியங்கள், இதோ உங்களை அடித்துக் கொள்ளுகிற காரியங்கள்,
பிறர் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியில போகணும். உற்சாகமாய் கரங்களை தட்டி, இதோ வல்லமையின் ஆவியானவர், இதோ அபிஷேகத்தை கொடுப்பவர், ஆசீர்வாதத்தை கொடுப்பவர், இதோ வல்லமை வல்லமை வல்லமை, பவர், த பவர் ஆஃப் ஜீசஸ், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த பிளட் ஆஃப் ஜீசஸ், ஆண்டருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கு. இந்த 2021 ஆண்டில இதோ எல்லா தீமைகள் எல்லா தொல்லைகள் உனக்குள்ள இதோ புதைத்து வைத்திருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடுவா, கரங்களை தட்டி, எந்தெந்த தீமைகள் உன்னை புதைத்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த தீமைகள் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உன்னை தூங்க விடாமல் இதோ உன் தூக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் உன் குடும்ப ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில உன்னை எழும்ப விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ, எல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியேறும்படியா இந்த நாள் 2021 இதோ மிக்கேல் தூது இதோ உனக்காக யுத்தம் செய்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆண்டு. இதோ உனக்குள்ள வல்லமை அபிஷேகம் கடந்து வரும்படியா எல்லாருமா இன்னமா உற்சாகமாய் கரங்களை தட்டி இதோ வல்லமை அபிஷேகத்துல நிரம்பும்படியா தேவன் கொடுக்கிற இதோ பவர் ஆவி உனக்குள் கடந்து வரும்படியா கரம் தட்டி ஆர்ப்பரித்து இந்த அபிஷேக பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். வல்லமையின் ஆவியானவர் கரனை தட்டி வந்துவிட்டு காரணத்தினாமே பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாதே விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்டு காரணமே வாய்ந்த ஆலயத்தில் எல்லா சாத்தான காரணங்களும் திறமை தட்டி ஏதோ தேவ வல்லமை தேவ அபிஷேகம் உங்களை ஆட்கொள்ளட்டும். உணர்ந்து ஒப்பு கொடுங்க, திறமை தட்டி ஆர்ப்பரித்து கசப்புகளும் கடந்த காலங்களும் எல்லாம் வெளியே போகட்டும். கடந்த காலங்கள் எல்லா பழைய நினைவுகள் வெளியே வா 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 வரட்டும். வெளியேற்றுங்க எல்லா தீமையான காரியங்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி இதோ ஒளி இதோ கடவுள் கொடுக்கிற அபிஷேகம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கடந்ததை நீ கடந்து போக வேண்டும். எல்லா கடந்த கால தீமையான காரியங்கள் உன்னை விட்டு வெளியேறட்டும். ஏதோ புதைத்திருக்கிற காரியங்கள் பழி சுமத்துற காரியங்கள் எல்லாம் வெளியேறும்படியா கரம் தட்டி ஒப்பு கொடுங்க. அவர் சித்தம் செய்து இஷ்டம் போல அலைவதில்லை. வந்துவிட்டு காரணத்தினா பொல்லாத சாத்தானே கொஞ்சம் உற்சாகமா ஆர்ப்பரித்து சொல்லாதே விரட்டி விட்டு வஞ்சையோடு தாகத்தோடு இதோ பாரத்தோடு ஜெபிங்க. நீ அன்றாட தொடங்கி அந்த முதல் நாளே என் ஆண்டவர் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார். என் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறார். என் ஆண்டவர் உனக்கு வல்லமையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு சொல்லாலே விலக்கி விட்டேன். அப்படியே கரம் உயர்த்துவோமா, கண்களை மூடி கரம் உயர்த்துவோமா. இது ஆண்டவருக்கு முன்பாக இதோ அந்த நற்கருணை நாதரை நாம் சந்திக்க போகிறோம். இதோ கடந்த காலத்தை கடந்து போக செய்து நம்மை புதுப்படைப்பாக மாற்ற நம் தேவன் வரப்போகிறார்.
அந்த தேவனோடு நாம் இணைந்து புது படைப்பாக மாற இருக்கிறோம். ஏதோ கிறிஸ்துவோடு இணைந்து புது படைப்பாக நாம் மாற போகிறோம். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில எல்லா கடந்த காலங்களையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஏதோ உன்னை புது படைப்பாக மாற்ற போகிறார். எந்தெந்த காரியங்கள் உன்னை புதைத்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உன்னை அடுத்து நொறுக்கி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களை நீ பிறர் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிறாயோ, ஒப்புக்கொடுங்க. எல்லாவற்றையும் கரம் உயர்த்தி ஏதோ நம்மத்தில் எழுந்தள்ளி போகிற நற்கருணை ஆண்டவர் கடந்த காலத்தை கடந்து போக செய்து ஏதோ நமக்காக ஏதோ நம்மை புது படைப்பாக மாற்றி புதிய ஆண்டை ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் நாம் இந்த ஆண்டு முழுவதும் தொடப்போகிற காரியங்கள், இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஏறெடுக்கிற போக காரியங்கள் அனைத்தும் வெற்றியாய் மகிமையாய் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சாட்சியாய் நிற்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த உணர்வோடு அப்படியே மண்டியிடுவோம். மண்டியிட்டு நற்கருணை நாதரை நாம் வரவேற்போம், ஆராதிப்போம். இறைவனிடமிருந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற நாம் நம்மையே விட்டு கொடுத்து தொடர்ந்து இறை பிரசன்னத்தில் ஆயிருப்போம். இறைவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். கரமுயர்த்துவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அப்படி இரண்டு கரங்களையும் உயர்த்துவோம். இரு கரங்களையும் உயர்த்தி இந்த பொங்கல் சிறப்பு தியானத்திலே ஏதோ இறைவன் நம் மீது இரக்கம் கொள்ளுகிற தெய்வம், ஏதோ அவருடைய அளவில்லாத இரக்கத்தை ஏதோ நம்மீதும் நம் குடும்பங்கள் மீதும் இந்த தியான இல்லம் அகில உலகத்தின் மீதும் பொழிந்து நம் ஒவ்வொருவரையும் புதுப்படைப்பாக மாற்றுகிற தெய்வம் அவரே. அப்படியே கரம் உயர்த்துவோமா. கண்களை மூடி கரம் உயர்த்தி இந்த தியான வேளையில ஏதோ தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரது வாழ்க்கை வளம் பெறால் அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர். இந்த தியான வேளையில ஏதோ எந்தெந்த காரியங்கள், கடந்த காரியங்கள் ஏதோ அவை அனைத்தையும் நாம் ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. அப்படியே இந்த வேளையிலே அப்பா பிதாவே அன்பு தெய்வமே கொஞ்சம் வாயை திறப்போம். எல்லாருமா எந்தெந்த காரியங்களை உங்களை விட்டு வெளியே போக வேண்டுமோ கரம் உயர்த்தி, அப்பா இதோ எனக்குள்ள இருக்கிற பழைய ஞாபகங்கள், பழைய நினைவுகள், பழைய தீமைகள், பழைய தொல்லைகள், சாத்தானின் அந்தகாரங்கள், ஆண்டவரே என்னை அடிக்கடி என் மனதையும் ஏதோ என்னுடைய உள்ளத்தையும் புண்படுத்துகிற காரியங்கள் எல்லாருமாய் கரம் உயர்த்தி ஏதோ நமக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகளையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, இயேசுவே, இயேசு, வாயை திறங்க. எல்லாருமாய் வாயை திறந்து இந்த ஜெப வேலையில ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அந்த தாவீதை போல ஆண்டவரே என் துன்பங்கள், ஆண்டவரே என் பாவங்கள் என் தலை மேல கடக்கப்பா, என் தலை மேல கடக்கப்பா, என்னால எழும்ப முடியல அப்பா, என் வாழ்க்கையில எழும்ப முடியல அப்பா, அபிஷேகத்துக்குள்ள வர முடியலப்பா, அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஆசீர்வாதங்களை காண முடியலையே என்று சொல்லி அந்த விழுந்து கிடந்த அந்த ஏதோ தாவீதை போல ஏதோ இந்த வேளையில கரம் உயர்த்தி ஏதோ மகனே மகளே நீ விழுந்து கிடக்கிறாயா, தாவீதை போல பாவம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதா, ஏதோ பாவத்தினுடைய கணாகணங்கள் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதா, ஒப்புக்கொடுங்க. எல்லாருமாய் ஒப்புக்கொடுங்க. ஏதோ தானியேலை போல நீ விழுந்து கிடக்கிறாயா, ஏதோ அழுது கொண்டிருக்கிறாயா, உன்னை காக்கிற தேவன் உன் மத்தியில் இருக்கிறா, ஏதோ இயேசு நம் மத்தியில் இருக்கிறா, ஏதோ இந்த நறுக்கருணை பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரம் உயர்த்துவோம். தானியேலை போல ஜெபிப்போம். குரலை உயர்த்தி வாயை திறந்து அந்த தாவீதை போல ஆண்டவருக்கு முன்னாடி தேம்பி தேம்பி, ஆண்டவரே என்னை தூக்குங்கப்பா, ஆண்டவரே என்னை எழுப்புங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய வாழ்வை அப்பா மாற்றும் என்று சொல்லி ஜெபித்தது போல எல்லாரும் வாயை திறப்போம். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதோ, உங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணுமோ, இந்த தியான குறித்து ஆண்டவரே இந்த வலை வழி வழியாக இந்த அற்புத ஏசு டிவி வழியாக எத்தனையோ பிள்ளைகள் ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, கண்களுக்கு முன்பாகவே குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது அப்பா, பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதோ வீணாய் போய் கொண்டிருக்கிறது அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல. வாயை
தரப்போம் எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபிப்போம். உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ, உனக்கு என்ன வலியோ என்ன வியாதியோ, நீ வாயை திறக்கணும். நீ வாயை திறந்து அறிக்கையிடு, ஒப்புக்கொடு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் என்னை நோக்கி அறிக்கையிடுகிறார்களோ, எந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமோ, எந்த அபிஷேகம் உனக்கு வேண்டுமோ, எந்த காரியத்தில் நீ புதுப்படைப்பாக மாற வேண்டுமோ, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இன்னும் நிறைய பேர் மனசு திறக்கல, இன்னும் வாயை திறக்கல. வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, குடும்பங்களை ஒப்புக்கொடுங்க. எந்தெந்த தடைகள் உங்கள் குடும்பங்களை பாதிக்கிறதோ, உங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறதோ, ஒப்புக்கொடு. இயேசுவேன்னு கூப்பிடுவோம், ஒப்புக்கொடுப்போம். ஏதோ நம் குரலை கேட்கிற தெய்வம், ஏதோ நம் கண்ணீரை காண்கிற தெய்வம், ஏதோ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர், ஏதோ நீ கலங்காதே, அஞ்சாதே, கண்ணீர் விடாதே. நீ மன்றாட தொடங்கிய நாள் முதல் உன் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம் நானே என்று சொல்லுகிற தெய்வம் உன் மத்தியில் இருக்கிறா. அப்படியே கரம் தட்டி தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். இதோ தொல்லைகள் துன்பங்கள் வெளியேறும்படியா இதை துதியெடுப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி, எந்தெந்த துன்பங்கள் வெளியேற வேண்டுமோ, எந்தெந்த கவலைகள் வெளியேற வேண்டுமோ, எந்தெந்த இதோ தடைகள் வெளியேற வேண்டுமோ, எல்லா கட்டுகளும் எல்லா சாத்தானின் அந்தகாரங்களும் வெளியேறும்படியா இன்னும்மா உற்சாகமா ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து ஆண்டவரை போற்றுங்க. இதோ நீங்க துதி இடுங்க. இதோ துதிக்கிற போது சாத்தான் ஓடுவான். இதோ துதிக்கிற போது எல்லாம் எரி கோக்கலும் ஏதோ நிர்மூலமாகும். ஏதோ நீங்கள் துதி எடுங்க. எல்லாருமாய் கரங்களை தட்டி, எந்தெந்த அபிஷேகம், எந்தெந்த வரங்கள் உங்களுக்கு வேண்டுமா, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் புதுப்படைப்பாக மாற வேண்டுமா, ஆண்டவரோடு இணைவதற்கு உங்களுக்கு என்ன தடையாக இருக்கிறதோ, கரம் தட்டி கரம் தட்டி இன்னுமா உற்சாகமாய் ஆர்ப்பரியுங்க, ஆர்ப்பரியுங்க. இந்த இரக்கத்தின் நேரத்துல ஆண்டவரே வல்லமையா அக்கினியா அபிஷேகமா ஏதோ எங்கள் மத்தியில, ஏதோ மத அக்கினியின் நாவுகள் எங்களை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். அன்று அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் ஆண்டவரே அக்கினியா இறங்கி வந்தவரே, அதே ஆண்டவர் இதோ அக்கினி மயமாய், இதோ ஜோதி மயமாய் உங்களை ஆட்கொள்ள போகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகளும் எல்லா விதமான இதோ சாப கேடுகளும் ஆண்டவருடைய ஆவியினால், ஆண்டவருடைய தேவ அக்கினியா சுட்டெரிக்கப்படும்படியா, எல்லா விதமான தீமைகளும் கடந்து போக முடியா. அப்படியே கரங்களை தட்டி இதோ தேவனை, இதோ தேவ வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, நோயாளிகள், ஏதோ குடும்பத்தில் இந்த புதிய ஆண்டில நீங்கள் ஏறெடுக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றின் மீதும் தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவன் கொடுக்கிற விடுதலை அனுபவம் உங்களுக்குள்ள வரட்டும். கரம் தட்டி கரம் தட்டி ஆர்ப்பரிப்போம். இதோ இந்த அபிஷேக பாடலோடு, இதோ ஆவியானுடைய பாடலோடு, இதோ இந்த வேளையில தேவனுடைய இரக்கத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். என் இரக்கம் உன் மீது உண்டு, உன் குடும்பத்தின் மீது உண்டு, உன் பிள்ளையின் மீது உண்டு, உன் எதிர்காலத்தின் மீது உண்டு. இந்த ஆண்டில தானியேல் ஏதோ இரு மடங்காக அவர் அபிஷேகத்தை பெற்றது போல ஏதோ மீண்டுமாய் அவர் எழுந்து பல காரியங்களை வல்லமையோடு செய்தது போல, மகனே மகளே என்று நீ எழுந்து நிற்கிறாய். ஆண்டவர் உன்னை எழுப்பி நிறுத்தி இருக்கிறார். ஏதோ உன் முழங்கால்கள் சோர்ந்து போகாதபடி, உன்னுடைய ஏதோ எலும்புகள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுங்க, கரங்களை தட்டி இந்த அபிஷேக பாடலோடு இணைந்து உனக்குள்ளே வல்லமை, வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும். நீ சோர்ந்து போன நாட்கள், நீ வீழ்ந்து போன நாட்கள், இதோ உன்னை வீழ்த்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இன்று தேவன் எடுத்து போடும்படியா உங்களை ஒப்புக்கொடுங்க. உடல் முழுவதையும் ஒப்புக்கொடுங்க, உடல் உறுப்புகளை ஒப்புக்கொடுங்க, உடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த ஜெப வேளையில நம்முடைய உடலை ஒப்புக்கொடுப்போம், உடல் உறுப்புகளை ஒப்புக்கொடுப்போம், நம்முடைய வாழ்வை ஒப்புக்கொடுப்போம், இந்த புதிய ஆண்டை ஒப்புக்கொடுப்போம். புதிய ஆண்டில நீங்கள் ஏறெடுக்க போகிற காரியங்கள், திருமணங்கள், ஏதோ வீடு, வியாபாரம், ஏதோ நீ செய்ய போகிற படிப்பு, ஏதோ உன்னுடைய எதிர்கால காரியங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்கள் மீது ஆசி பொழிகிறார். உங்கள் நிலத்தின் மீது, மண்ணின் மீது, நீரின் மீது, உணவின் மீது, நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் அனைத்தின் மீதும் தேவனுடைய ஆசீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை ஏதோ நான் பெற்றுக் கொள்ளுகிற விதமாக இந்த அபிஷேக பாடலோடு நாம் எல்லாரும் இணைவோம். இணைந்து நாம் துதிப்போம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி,
ஆண்டவன் நம் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா. அபியார வல்லமை நாவியார சொந்தமாக்கி கொள்ளுமையா. ஆமென். என்னை சொந்தமாக்கி கொள்ளுமையா. ஆமென். ஆண்டவரே நாவியார வல்லமை நாவியார சொந்தமாக்கி கொள்ளுமையா. இந்த பிள்ளைகளை என்னை சொந்தமாக்கி கொள்ளுமையா. இதோ சாத்தான் தடுத்து நிறுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த 21 ஆண்டிலே நிறைவு பெறுவதாக. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே ஏதோ பிள்ளைகள் காண போகிற ஒவ்வொரு காரியங்களையும், சந்திக்கிற மனிதர்களையும், உண்ண போகிற உணவினையும், ஏதோ குடிக்க போகிற தண்ணீரையும், ஏறெடுக்க போகிற படிப்பு, வியாபாரம், தொழில் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறார். எல்லாவற்றின் மீதும் தேவனுடைய வல்லமை நாவி இறங்கும்படியா கரம் தட்டி ஆர்ப்பரித்து ஒப்புக் கொடுப்போம். பரலோக ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரந்தேழகி வாருமையா. என்னை படைத்திட வாருமையா. பரலோக ஆவியாரே பரிசுத்த ஆவியார் பரந்தேழகி வாருமையா. என்னை படைத்திட வாருமையா. சிறு பிள்ளைகள் அன்பு மழையாக வரும். அக்னி மயமானவர் ஜோதி மயமானவர் சொந்தமாக்க வாருமையா. என்னை சொந்தமாக்க வாருமையா. என்ன உற்சாகமா, என்ன அருள், என்னமா உற்சாகமா. இதோ இந்த அருள் ஆலயத்திலே, இதோ இந்த ஜப வழிபாட்டிலே ஒப்பு கொடுங்க. இதோ அக்னி 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 அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படியா ஒப்பு கொடுங்க. இயேசுவே இயேசுவே சொந்தமாக்க வாருமையா. அப்படியே உச்சம் தலை மீது கரமே போவோம். அப்படியே ரெண்டு கரங்களையும் உச்சம் தலை மீது வைப்போம். இந்த ரெண்டு கரங்களையும் உச்சம் தலை மீது வைத்து, இது ஆண்டவர் கொடுத்த இந்த உடல், இது தலைப்பகுதி, கண், காது, வாய், மூக்கு, உங்களுடைய உடல், ஆன்மா, இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், உடல் உறுப்புகள், அந்தரங்க உறுப்புகள், கை, கால், நாடி, நரம்பு, எலும்பு, தசை, எல்லாவற்றிற்குள்ளும் தேவ அபிஷேகம் இரம்பட்டும். ரிசீவ் த பவர் ஆஃப் த லார்ட், த பிளட் ஆஃப் ஜீசஸ், ஆண்டருடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமை. இதோ தூய் ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கட்டும். இதோ தீமையை எதிர்கொள்ள புதிய படைப்பாய் மாற, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே ஏதோ இந்த பிள்ளைகள் எந்த நோயினால் ஏதோ ஆட்கொள்ளப்படாமல் வாழும்படியா ஆண்டவரே உமது பரிசுத்த நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எந்த வைரஸும், எந்த கொடிய வியாதிகளும், எந்த அகால மரணங்களும், எந்த விதமான இழப்புகளும், பொருளாதார இழப்புகள், வாழ்க்கை சிக்கல்கள், ஆண்டவரே, பிள்ளைகள் எதிர்கொள்ள போகிற எல்லா தீமைகளிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இந்த உடலை ஒப்புக்கொடுக்கிறோம். உடல் வியாதிகள், உடல் பலவீனங்கள் எது உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, அல்லது எந்த காரியத்தை ஆண்டவர் இன்று தொட்டு உன்னை ஆசீர்வதித்து புதிய படைப்பாய் மாற்றி உன்னை அனுப்ப வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டு வந்திருக்கிறாயோ, அந்த காரியத்தை ஆண்டவர் அனுகூலமாக்க போகிறார். ஆண்டவர் உன்னை சொந்தமாக்கிக் கொள்ள போகிறார். இதோ பரலோக ஆவியார் பரமிறங்கி வந்திருக்கிறார்.
உன்னை புதிய படைப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அனுபவிங்க, ஆண்டவருடைய ஆவிக்குள்ள நிரம்புங்க. ஏதோ என் ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் மீது ஆவியை பொழிகிறார். அக்கினியாய், அனலாய், ஏதோ வானத்தை திறந்து ஏதோ பெரும் மழையை போல் ஆண்டவர் இதோ தன்னுடைய ஆவியை பொழிகிறார். ஏதோ உச்சம் தலை, ஏதோ உள்ளம் கால் வரையிலும் ஆண்டவருடைய ஆவி உங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, நோய் நோக்காடுகள் மாறட்டும். ஆண்டவரே, உடல் வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே, குடும்ப தொல்லைகள் மாறட்டும். ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, திருமண தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்களாக. எல்லா தீமைகளும் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாத்தான அந்தகாரங்கள் மாறட்டும். எல்லா சாத்தானின் தீமைகள் மாறட்டும். என் பிள்ளைகள் மகிழ்ச்சியை காண்பார்களாக, இரு மடங்கு ஆசீரை காண்பார்களாக, பலவிதமான வல்லமைகளை காண்பார்களாக. குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா எரிகோக்களும் மாறட்டும். என் பிள்ளைகள் எழுந்து பிரகாசம் செய்வார்களாக. என் பிள்ளைகள் மீது ஒளி உதிப்பதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இரத்த கோட்டைக்குள்ளே இதோ பிரவேசம் செய்வார்களாக. ஆண்டவரே, எந்த வாதையும் இந்த பிள்ளைகளை தொடாதிருப்பதாக. ஆண்டவரே, பிள்ளைகள் செல்ல போகிற தேசங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் எடுக்க போகிற தொழிலை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்வு முழுவதையும் ஆசீர்வதிப்பீராக. கரம் தட்டி ஒப்பு கொடுப்போம். கரம் தட்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிற விதமாக கரம் தட்டி நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கிற நன்றி இவ்வளவுதானா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி இவ்வளவுதானா? எல்லாருமாய் உற்சாகமாய் நன்றியோடு துதிப்போம். ஆண்டவர் விண்ணகத்தின் பல கனிகளை திறந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி. வாயை திறந்து நன்றியோடு துதியுங்க. நன்றி சொல்லிக்கொண்டு கரங்களை தட்டி துதியுங்க. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிற்காக, இந்த தியானத்திற்காக, இந்த அருளாலயத்திற்காக, இங்க இருக்கிற ஏதோ குருக்களுக்காக, தந்தை ஏதோ செபாஸ்டின், ஏதோ தந்தை அலெக்ஸ், ஏதோ அவரோடு இணைந்து பணி செய்கிற ஊழியர்கள், வந்து செல்கிற மக்கள், இந்த ஆண்டு முழுவதும் யாரெல்லாம் அருளாலயத்திற்கு வருகிறார்களோ ஆண்டவரே, வெறும் கையோடு போகக்கூடாது. ஆண்டவரே, வெறுமையோடு போகக்கூடாது. ஆண்டவரே, நோய்களோடு போகக்கூடாது. ஆண்டவரே, கண்ணீரோடு போகக்கூடாது. ஆண்டவரே, எந்த விதமான ஏதோ தீமைகளோடு போகக்கூடாது. அவர்கள் வெற்றியோடு, ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு போனப்பா. ஆசீர்வதிங்க, அபிஷேகம் செய்யுங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆமென், 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 ஆமென். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் பெற்றுக் கொண்டோம். இந்த வேளையில் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன காணிக்கை கொடுக்க விரும்புகிறீர்களோ அந்த காணிக்கையை எடுத்துக்கொண்டு இந்த ஜபத்தை சொல்லி நாம் காணிக்கையை ஒப்புக் கொடுக்க போகிறோம். இதோ ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நாம் பயன்படுத்த போகிற ஏதோ புனித பொருட்களை ஏதோ இந்த வேளையிலே மந்திரித்து அபிஷேக ஜபம் சொல்லி ஆசீர்வதிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தியான மையத்திற்காகவும் நடந்து கொண்டிருக்கிற ஏதோ எல்லா செயல்பாடுகளுக்கும் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்களோ, என்ன பெற்றுக்கொண்டீர்களோ, அன்று அந்த தேவனுடைய ஆலயம் நிரம்பி வழிந்தது. ஆண்டவர் மோயிசிடம் அப்படியே அள்ளி கொட்டினார்கள். அந்த மோயிசன் சொன்னார், போதும், எல்லாம் போதும், ஏதோ தேவனுடைய ஆலயம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி ஏதோ தேவனை போற்றி துதித்தார். அதே போல தேவனுடைய இல்லம் நிரம்பி வழிய ஏதோ நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், அது அந்த ஏழை விதவையின் காணிக்கையை கூட ஆண்டவர் அதே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். நீங்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கரத்தில் எடுத்து எழுந்திருப்போம். எழுந்து நின்று வலது கரத்தில் அதை பிடித்து கொள்வோம். பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி இந்த சிறு ஜபத்தை சொல்லுவோம். எல்லாருமாய் வலது கரத்தை உயர்த்துவோம். நீங்கள் கொடுக்க போகிற காணிக்கை எடுத்துக்கொண்டு வலது கரத்தை உயர்த்துவோம். இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே, அந்த விதவை பெண்ணினுடைய எளிய காணிக்கையை ஏற்று அந்த ஏழை பெண்ணை ஆசீர்வதித்தீரே. அப்படியாய் என் வாழ்விலே நான் உமக்கு செலுத்துகிற இந்த சிறிய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நீதி என் ராஜாவே ஆசீர்வதியும் நர்மல ராஜாவே ஆசீர்வதியும் நீதி என் ராஜாவே ஆசீர்வதியும் நர்மல ராஜாவே ஆசீர்வதியும் தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும் சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும் தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும் சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்க பக்தியாய ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்க பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்க
பக்தி ஆயாராதனை எத்தி செய்யும் புரிவோ வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க வாழ்க